உண்மையில் சமூக ஊடகங்கள் செதுக்குகிறதா சிதைக்குகிறதா என தங்கள் அணிக்கான அந்த கருத்தை ஆழமாக வைத்திருக்கக்கூடிய நிலையில் இரண்டாவது சுற்று நிறைவு சுற்று சமூக ஊடகங்களால் சிந்தனை போக்கு செதுக்கப்படுகிறது என்கிற அணியிலிருந்து நிறைவு சுற்றில் திரு முத்துக்குமரன் அவர்களை முதல் பேச்சாளராக அழைக்கிறேன் நீதிமன்றங்கள் தவறைக்கின்றன சிபிஐ தப்பு செய்து சமூகம் பார்த்துக்கிட்டு இருக்கு ஐயா நாங்க அதையெல்லாம் செய்ய முடியும் அது அவரவர்களது வேலை

விஷம் என்றால் விஷமாகவே கொடுங்கள் பாலிலோ நீர் இழந்து வேண்டாம் அதை கலந்து ஒவ்வாமையை கொடுத்து கொண்டிருந்தது சமூக ஊடகம் அதை பிரித்து சரியாக வழங்கி கொண்டிருக்கிறது இந்த காலத்தில் ஒரு அறிஞனை கூட நீங்கள் கண்டே பிடிக்க முடியாதுன்னு எங்கள் அண்ணன் குற்றச்சாட்டிட்டு போனாங்க ஒரு நான்கு ஆண்டுகளுக்கு முன்பாக கரூர் மாவட்டத்துக்கு பக்கத்தில் பல்லப்பட்டின்னு ஒரு கிராமம் பன்னிரெண்டாம் வகுப்பு படிக்கிற ஒரு பையன் ஒரு செயற்கை கோளை கண்டுபிடிச்சான் அறுபத்தி நாலு கிராம் அந்த செயற்கை கோள் வெறும் அறுபத்தி நாலு கிராம் இந்த செயற்கைக்கோள் உலக அளவுல பெரிய பேசு பொருள் ஆகுது அழைச்சு உன்னை நான் பணியில் அமர்த்துறேன் உனக்கு வேணுங்கிற சம்பளம் கொடுக்குறேன் இந்த சேட்டிலைட்டு காப்பிரைட் எனக்கு கொடுக்குதான்னு கேட்டுச்சு ரிஃபாத் ஷாருக் என்கிற அந்த பதினேழு வயது இளைஞன் சொன்னான் இது என் நாட்டிற்காக நான் கண்டறிந்தது அப்துல் கலாமின் வழி செல்லும் நான் இதை என் நாட்டிற்காகத்தான் கொடுப்பேன் சொன்னான் அப்துல் கலாம் என்ற அறிஞர் உருவானதைப் போல அவர் வழி இந்த சமூக ஊடகம் இன்றைய இளைஞர்களையும் அறிஞர்களாக உருவாக்கி கொண்டிருக்கிறது அவர்களை பார்த்த நன் தனியரசு விதிவிலக்கு என்று சொல்லிவிட்டு போய்விடுவார் அப்துல் கலாம் ரிஃபாத் ஷாருக்கு விதிவிலக்குதான் அவங்க சமூக ஊடகத்தால் இல்லை இல்லை நீங்க சொல்ல முடியாது நிமிர்ந்த நன்னடையும் நேர்கொண்ட பார்வையும் நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகளும் திமிர்ந்த ஞான செருக்கும் இருப்பதால் செம்மை மாதர் திரும்புவதில்லையா அடுத்த அடுத்த பத்தி ரொம்ப முக்கியம் அமிழ்ந்து பேரிருள் அறியாமையில் அவளமைதி கலையின்றி வாழ்தலை உமிழ்ந்து தள்ளுதல் பெண்ணறமாகுமாம் இன்று சமூக ஊடகத்தால் பெண்கள் அவளமெய்தி கலையின்றி வாழ்தலை உமிழ்ந்து தள்ளுகிறார்கள் எத்தனை பேரால மறுக்க முடியும் சமூக ஊடகம் வர்றதுக்கு முன்னாடி எத்தனை கிராமங்கள் எத்தனை அவலங்கள் இருந்துச்சு பெண்களுக்கு எதிரான கொடுமைகளை எங்க வெளியே சொல்ல முடிச்சு பெண்கள் தங்கள் திறன்களை எப்படி இந்த வெளி உலகத்துக்கு காட்ட முடிஞ்சு நீ போய் ஐயா ஒரு பெண் அவங்களுடைய சமூக ஊடக பக்கத்துல ஒப்பனை கலைஞராக இருக்கிறாங்க ரெடி டு டிராவல் விமானம் போட்ட ஒரு பொம்மைய போட்டிருக்கானா ஒரு பெண் இந்த சமூகத்தில் பறந்துபட்ட எண்ணங்களோடு சிறந்து பறக்க சமூக ஊடகங்கள் தான் கை கொடுக்கின்றன இன்னைக்கு சமூக ஊடகம் என்ன செய்யுது சிம்பிளா மூணு விஷயம் மட்டும் சொல்றேன் திடீர்னு ஒரு சட்டம் வந்துருது திடீர்னு வந்து நீங்க நீங்க இப்ப சமீபத்தில் உயர் நீதிமன்றம் சொன்னாங்க வாங்கணும்னா நீங்க கட்டண பாக்கியை செலுத்தணுங்கிற அவசியம் கிடையாது கட்டணங்களை திரும்பி பெறுகிற கருவி அல்ல டிசின்னு நீதிமன்றம் சொல்லுச்சு இதை எல்லா கிராமப்புற இளைஞர்களுக்கும் செல்போன்ல ஒருத்தர் உட்கார்ந்து சட்டம் பழகுன்னு இன்ஸ்டாகிராம்ல ஒரு பேஜ் ஆரம்பிச்சு என்ன வழிமுறை செய்யணும்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு நாட்டு நடப்புன்னு இன்ஸ்டாகிராம்ல ஒரு பேஜ் இருக்கு அரசின் எல்லா திட்டங்களையும் கொண்டு போய் சேர்க்கிறேன் குறைபாடுகளை சொல்றேன் குற்றவியல் சட்டத்தில் என்ன வந்திருக்குன்னு கொண்டு போய் சேர்க்கிறேன் என்று நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி முத்துக்குமரன் அடுத்ததாக நிறைவு சுற்று பேச்சாளராக திரு தனியரசு அவர்களை அன்போடு அழைக்கிறேன் சமூக ஊடகங்கள் உயிரை பறிக்கிறது அடிப்படையில் இப்போ நீங்கள் ஒரு நான்கு நாட்களுக்கு முன்பு மகாராஷ்டிராவில் இருக்கிற ஒரு புகழ்பெற்ற நீர்வீழ்ச்சி சமூக ஊடகத்தில் புகழ்பெற்ற ஒரு பெண்மணி அந்த நீர்வீழ்ச்சியில் நின்று முந்நூறு அடிக்கு மேல் மலை உச்சியில் நின்று திரைப்படத்தில் ஒரு காட்சி வைந்தது அந்த காட்சி வைக்கப்பட்ட இடத்தில் நின்று கொண்டு அவர் படம் பிடிக்கிறார் அந்த பெண் இளம்பெண் அந்த நீர்வீழ்ச்சியிலே முன்னூறு அடி பள்ளத்தில் விழுந்து மாண்டு போனார் சென்னையில் நான்காவது மாடியிலிருந்து ஒரு குழந்தை தவறி விழுகிறது மீட்டு மீட்டுட்டாங்க பத்திரமா ஆனால் அந்த தாயை இந்த சமூக ஊடகவியலாளர்கள் மிக கடுமையாக தொடர்ந்து அவரை சாடி தன் குடும்பத்தோடு தாயோடு தங்கியிருந்த அந்த இளம் பெண் தாய் தற்கொலை செய்து கொண்டு மறந்து மாண்டு போனார் இதெல்லாம் சமூக ஊடகங்கள் இந்த உயிரை பறிப்பதற்கு எது காரணமாக இருப்பது என்பது போல் இப்போ கா சம் ஜம்மு காஷ்மீரில் இப்போ ஒரு 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 அதனுடைய சிறப்பு சலுகைகளை ரத்து செய்கிறாங்க அது உடனே என்ன செய்கிறாங்க தெரியுங்களா அங்கே இருக்கிற இணையதளத்தை முதல்ல ரத்து செய்கிறது சிம்போன் வேலை செய்யாது ஒரு மக்கள் ஒரு அரசாங்க ஒரு திட்டத்தை அங்கு நடைமுறைப்படுத்துவதற்கு முதலில் தடை செய்வது சமூக ஊடகத்தை தான் அப்படின்னா என்னது அப்படின்னா மக்களுக்கு அந்த கருத்து போய் சேரக்கூடாது என்பது தான் இங்கே கருத்து சுதந்திரம்னு சொல்கிறீங்கள இப்போ காஷ்மீரில் என்ன கருத்து சுதந்திரம் இருக்குது அங்கே இருக்கிற காஷ்மீரிய தேசிய இனத்திற்கு அந்த கருத்து சுதந்திரம் முடக்கப்பட்டு அவர்கள் பல நூறாண்டுகளாக பெற்று வந்த உரிமை மறுக்கப்பட்ட பிறகு கூட இப்பொழுதும் அங்கு சுதந்திரமான இந்த சமூக ஊடகங்கள் செயல்படாது ஆனால் அந்த காஷ்மீர் இந்தியாவிலே தான் இருக்கிறது நீங்கள் ஐயா சொன்ன மாதிரி பிரிண்ட் மீடியா அச்சு ஊடகங்கள் காட்சி ஊடகங்கள் இருந்த காலத்தில் இப்படி மக்கள் உடனடியாக விரைந்து ஒன்று திரளமாட்டான் வன்முறையில் இடமாட்டான் ஆனால் இன்னைக்கு சமூக ஊடகத்தில் விரைந்து ஒன்று கூடி அமைதியை சீர்குலைத்து சமூகத்தை பதட்டத்திலேயே நம்பிக்கை நம்பிக்கையில்லாமல் வாழ வைக்கின்ற இந்த நவீன சமூகத்திற்கு பெரும் கருவியாக இருப்பது சமூக ஊடகம் என்பதனால் மனிதனின் வாழ்க்கையை மனிதனுடைய சிந்தனையை இந்த சமூக ஊடகங்கள் சிதைக்கிறது இதை நேர் செய்து சீர்படுத்தி செதுக்குவதற்கு சான்றோர்கள் நாம் தொடர்ந்து அதை உருவாக்குவதில் மறுகட்டமைப்பு செய்வதில் புதிய சட்டங்களை இயற்றி ஏனும் அப்படிப்பட்ட சிந்தனையை உயர் சிந்தனைகளை அறிவும் நெறியும் சார்ந்த ஒரு சமூகத்தை கட்டமைப்பதற்கு புதிய சட்டங்களை உருவாக்க வேண்டும் வேண்டும் என சொல்லி என்னுடைய நிறைவாக என்னுடைய கருத்தை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி அடுத்ததாக திரு இந்திரகுமார் தேரடி அவர்களை சுற்றில் பேச அழைக்கிறேன் ஒரு தாயை வந்து ரொம்ப கொடூரமான முறையில் சமூக வலைதளங்களில் அவரை பற்றி கேலியாக கிண்டலாக பதிவுகளை எழுதி நீயெல்லாம் ஒரு தாயா என்று பேசி அது அவரை தற்கொலைக்கு தூண்டிவிட்டது என்பது உண்மையிலேயே வருந்தத்தக்க ஒரு நிகழ்வு இப்படியான நிகழ்வுகள் தொடர்ந்து அவங்க ஆங்காங்கு நடந்து கொண்டுதான் இருக்கிறது அவையெல்லாம் தடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய கோரிக்கை இணை சமூக வலைதளத்தை பயன்படுத்தி கொண்டிருப்பவர்கள் பலருடைய நோக்கமும் கூட இப்படியான நிகழ்வுகள் நடைபெறாமல் தடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் தனியரசு அவர்கள் வந்து டூ ஜி வழக்கு பற்றி குறிப்பிட்டார்கள் அந்த டூ ஜி வழக்கில் நடந்தது என்ன அப்படின்றது நம்ம எல்லோருக்கும் தெரியும் இப்போதும் கூட சிஏஜி அறிக்கை வந்திருக்கிறது அதை பற்றிய பேச்சுக்கள் எல்லாம் தொடர்ந்து சமூக வலைதளங்களில் பேசப்பட்டு தான் இருக்கிறது ஆனால் அந்த சிஏஜி அறிக்கை அந்த டூ ஜி அளவுக்கு எதுவுமே பேசப்படவில்லை அப்படின்றது ரொம்ப அடிப்படையான விஷயம் ரொம்ப நியாயமான கேள்வியும் கூட ஆனால் அந்த டூ ஜி வழக்கில் ஆராசா அவர்களின் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் பேசப்பட்ட அளவுக்கு அவர் தான் நிரபராதி என்று நிரூபித்து வெளியில் வந்தது பேசப்பட்டதா என்கின்ற கேள்வி இருக்கிறது இன்றைக்கும் சமூக வலைதளங்களில் ஆராசா என்பவர் அரக்கர்தான் அப்படித்தான் சமூக வலைதளம் அவரை வைத்திருக்கிறது குற்றச்சாட்டு போய் சேர்ந்த அளவுக்கு அவர் மீதான அவர் விடுவிக்கப்பட்டது அல்லது அந்த குற்ற வழக்கில் தனக்கு தொடர்பு இல்லை என்று அவர் நிரூபித்து வெளியே வந்தது பேசப்படாததற்கு காரணம் ஊடக சிக்கல் அல்ல அது இரண்டாயிரம் ஆண்டு கால உளவியல் சிக்கல் அந்த உளவியல் சிக்கலை தீர்ப்பது என்பது சமூக வலைதளத்தில் ஒரு நாளில் நிகழ்ந்துவிட போவது கிடையாது அதை எதிர்த்து தொடர்ச்சி ஆட்சியை ஆட்சியை மீட்பது குறித்தும் கூட இப்போது ஒரு பெரிய மாற்றம் நடந்திருக்கிறது முந்நூற்றி நாலு அப்படின்ற இடம் வந்து இரநூத்தி நாற்பதாக மாறி இருக்குது அப்போ மக்கள் வந்து நீ வந்து த்ரீ ஃபேஸ் வேண்டாம் டூ ஃபேஸில் கொஞ்ச நாள் வண்டி ஓட்டு அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி வச்சுருக்கிறாங்க இந்த தடவை அதை நாங்கள் தானே சாதிச்சு காட்டணும் இந்தியா மட்டுமல்ல உலகம் முழுவதிலும் இருந்தும் மக்கள் ஆதரவு பத்திரிக்கைகள் பெரிய அளவில் எழத் தொடங்கின மக்கள் ஆதரவு பேச்சுக்களை நீங்கள் ஊடகங்களில் பேசித்தான் ஆக வேண்டும் என்கின்ற அழுத்தத்தை மக்கள் தொடர்ந்து உருவாக்கி கொண்டே இருந்திருக்கிறார்கள் அதனுடைய உச்சகட்ட அழுத்தத்தை சமூக வலைதளங்களின் மூலமாக இப்போது மக்கள் உருவாக்க தொடங்கி இருக்கிறார்கள் அதனுடைய ஒரு வெளிப்பாடுதான் இந்தாப்பா நீயும் என் கூட பங்கு வச்சுக்க அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு காசை கொண்டு வந்து சேர்க்கிறான் நாம் எந்த இலக்கை நோக்கி பயணிக்கிறோம் அதிகாரத்தை அடைவது அந்த அதிகாரத்தை அடையும் இலக்கை மக்கள் வந்தடைந்து விட கூடாது நம்ம குறைந்தபட்ச சமரசத்தோடு ஒரு பேரிகேட்டை போட்டு சொல்லி தான் நம்மளை பார்ட்னரா சேர்த்துக்கிறது காசு கொடுக்கிறது மானிட்டைசேஷன் பெனிஃபிட் கொடுக்கிறது இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது சமூக வலைதளமும் இது இப்போது உருவாகி இருக்கக்கூடிய நவீன தொழில்நுட்பமும் சாத்தியப்படுத்தி காட்டத்தான் போகிறது என்கின்ற உறுதியோடு விடைபெறுகிறேன் நன்றி நன்றி இந்திரகுமார் அடுத்ததாக நிறைவு சுற்றில் பேச கவிஞர் நந்தலாலா அவர்களை அழைக்கிறேன் காதலுக்கு நந்தலாலா எதிரியா கேட்டார் சத்தியமா ஆதரவாளன் ஆனா போலித்தனமான காதலை காதலை என்று நம்பாதீர்கள் என்று சொல்கிறேன் அவ்வளவுதான் எச்சரிக்கிறேன் இந்த வாட்ஸ்அப் டாக்டர்கள் பண்ற தொல்லை சத்தியமா சுகர்னு சொன்ன நூறு பேர் வைத்தியம் சொல்கிறாயா காலையில் உப்ப மணியில் சாப்பிடுங்கிறான் வந்து இப்போ வேப்பலையை சாப்பிடுன்றான் திருநொடு சுண்டர் சாப்பிட்ணா வந்து கேட்டே அப்படின்ட்டேன் நான் வேலைகளை செய்கிறதா சாப்பிட்டே இருக்கிறதாடா செல்ஃபோனை நேற்று இரவு நான் ட்ரெயினில் வந்தேன் என்னோட ஒரு பெரிய தவுல் உத்வான் தஞ்சாவூர் கோவிந்தராஜ் இருந்தார் பெரிய உத்வான் அவர் நாம் வந்து நான் போய் அவரை பார்த்து வணங்கினதே அவருக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு ஐயா உங்கள் பாத்தியம் கேட்டிருக்கேன் நல்லா இருக்கு அப்படின்னு ரொம்ப சந்தோஷம் தம்பி நல்ல கவனிங்க சொல்லிவிட்டு பெட்டை விரித்தார் தலையணை வச்சாரு தூங்கிட்டார் அவர் உண்மையாகவே அந்த கலையில் நிபுணன் கலையில் நிபுணன் ஆனால் என்னை சுற்றிப்படுத்திருந்த ஒரு பையனும் தூங்கலை சார் எல்லாரும் செல்ஃபோனை பார்த்துக்கிட்டு செல்ஃபோனை பார்த்துக்கிட்டு ராத்திரி ரெண்டு மணி வரைக்கும் முடிச்சுக்கிட்டு இருக்கிற அவலத்தை எங்கே போய் சொல்வது இந்த சமூக வலைதளங்கள் வந்து எதையோ உருவாக்குது உருவாக ரெண்டு தம்பிகளும் பேசுகிறாங்கல்ல அது ஒரு ஆபத்து இருக்குது என்ன தெரியுமா அங்கேருந்து மணிப்பூர் பெண்கள் அவலம் தூய்துறியப்பட்டார்கள் அப்படின்னு செய்தி வருதுன்னு வச்சுக்கலேன் ஒரு பத்து பேருக்கு ஃபார்வேர்ட் பண்ண உன்னையே இவன் கோபம் முடிந்து போகிறது கோபம் நீர்த்து போகிறது கோபம் ஒன்று திரட்டப்படும் என்று நம்பி உண்டாக்கிய சமூக வலைதளங்கள் கோபத்தை நீர்க்க வைத்து தன் கடமை முடிந்தது என்று ஒரு மனிதனை நினைக்க வைக்கிறது என்று நீங்கள் தேசிய புரிஞ்சுக்கங்க நான் என்ன கேட்குறேன் நீ எல்லாம் சயின்ஸ் படிச்சவங்க லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிடுறோம் எல்லா லைட் ஆஃப் பண்ணி ஆச்சுப்போ கண்ணு தெரியுமா தெரியாதுல்ல தெரியாது உருதே தெரியாது சரி ஏன்னா வெளிச்சம் குறைஞ்சிருச்சு கண்டு தெரியல உங்கள் கண்ணுக்கு நேராக பண்ண டார்ச் அடிக்கிறேன் கண்டு தெரியுமா தெரியுமா சார் என்ன சார் அது லைட்டெல்லாம் நிறுத்தினாலும் கண்டு தெரியல அதிக வெளிச்சம் அடித்தாலும் கண்டு தெரியலையே சிம்பிள் சைன் சொல்லுது விளக்குகள் அணைக்கப்படும் போதும் இருட்டு தான் உன் கண்ணில் அதிக வெளிச்சம் வந்து விழுந்தால் இருட்டு தான் சமூக ஊடகங்கள் என்று கண்களின் மீது விடுகிற அதீத வெளிச்சம் என்பதை மறந்துடாதீங்க நீங்க எக்ஸஸே நாட்டுக்கு நல்லதுல சார் நல்லா புரிஞ்சுக்க நிதானமான வாழ்க்கை எக்ஸஸ் இருக்க கூடாது புருஷ பொண்டாட்டி ரெண்டு பேரும் தான் அதனால எப்போ பார்த்தா கட்டி பிடிச்சா தெரியுறதா இவன் பொண்டாட்டி நான் எவ்வளோ கட்டி பிடிச்சிக்கிட்டே தெரிஞ்சுக்கிறதா என்ன சார் நினைப்பீங்க நீங்கள் அவன் மனைவிங்கிறது என்ன அடையாளம் அவ்வளோ சுதந்திரம் இருக்க விட்றது தான் அதான் சார் அடையாளம் அப்படி இருக்கா இன்னைக்கு இங்கே ஊடகங்கள் அப்படி இருக்கா எனவே நான் நிறைவாக சொல்கிறேன் இதை செதுக்கணும்னு எங்களுக்கு ஆசை இருக்குது ஆனால் அனுபவத்தில் சொல்கிறோம் சிதைக்கிது சிதைக்கிது விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நிறைவு சுற்றில் அடுத்ததாக திரு பாலச்சந்திரன் ஐஏஎஸ் அவர்களை அன்போடு பேசி அழைக்கிறேன் ஹார்வோடு யூனிவர்சிட்டியில் விபி சிங் பேசினார் பிரதமந்திரி பதவி இழந்ததுக்கு அப்புறம் பேசினார் அது வேறு எங்கேயுமே இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் பார்க்கணுன்னா எந்த நியூஸ் பேப்பர் பார்ப்பேன் நான் இருபது வருஷம் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி பேசுனது அந்த பேச்சு நிச்சயமாக உங்கள் அனைவருக்கும் தெரியணும் நூற்றாண்டு காலங்களாக விளையாடும் திறமை பெற்றவர்கள் பார்வையாளர்களாக ஸ்டேடியத்தில் அமர்ந்து கொண்டிருந்தார்கள் நடுவராக பதவியேற்ற நான் பார்வையாளர்களாக இருந்தவர்களை விளையாட்டு வீரர்களாக உருவாக்குவதற்கான திட்டத்தை வகுத்தேன் செயலாற்றினேன் அதன் காரணமாக நடுவராக இருந்த என் கால்கள் முறிக்கப்பட்டன அவர் பிரதமர் பதவி இழந்தார் அதையெல்லாம் சொன்ன பின்னால் அறுத்து இரண்டே இரண்டு சொற்கள் சொன்னார் என்னுடைய கால்கள் முறிக்கப்பட்டன சோ வாட் அதனால் என்ன அது பெரிதல்லவே நடக்க வேண்டிய சமூக நீதி நடந்துவிட்டதே இதை உடனடியாக ஒரு பட்டனை தட்டி பார்க்க முடிவது இந்த விஞ்ஞானத்தின் வளர்ச்சி சமூக ஊடகங்கள் அதனை சரியாக பயன்படுத்தி கொண்டதன் விளைவு எனவே சமூக ஊடகங்களிலான் வருகின்ற பலன்கள் மிகப்பெரிய பலன்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து இந்தி எதிர்ப்பு போராட்டத்தினை பற்றி திரு சம்பத் அவர்கள் மிக அழகாக சொன்னார் அந்த காலத்தில் பேச்சு போட்டிகளில் கலந்து கொள்வதற்காக செல்லும் பொழுது என்னுடன் இருக்கின்ற இன்னொரு என்னுடைய நண்பன் இளங்கோவன் பேச்சை ஆரம்பிக்கும் பொழுதே எப்படி துவங்குவான் எழுபதுகளில் ஏழி செவன்டிஸ் செத்தாலும் போல் சாக வேண்டும் செங்குருதி நற்றியிலே கொட்ட வேண்டும் இத்தாரில் தமிழ்காக்க செத்தான் என்றே இணை புகழ் சொல்லி பாட வேண்டும் பத்தாயிரம் கோடி மக்கள் உன்னை பாராட்டி வரலாற்றில் எழுத வேண்டும் முத்தே ராஜேந்திரனே துப்பாக்கிக்கு முதற் புலியாய் போனவனே வணக்கம் சொன்னேன் என்று சொல்லி தன்னுடைய உரையை ஆரம்பிப்பான் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் முதல் முறையாக இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் தன் இன்னுயிரை ஈந்தவன் ராஜேந்திரன் என்ற மாணவன் எதை படிக்க வேண்டும் என்பதை சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை எதை படிக்க வேண்டும் என்று உணர வேண்டியது அவர்களுடைய உரிமை கடமை இதை நாம் சரியாக செய்கிறோமா என்பதை பொறுத்துதான் பெண் தன்னுடைய குழந்தைக்கு தாலாட்டு பாடுகின்றாள் மாமன் அடிச்சானோ மல்லியப்பூ செண்டாலே என தாய்மாமன் கூட பிறந்தவன் அவன் அடித்தா கூட என் பிள்ளைய மல்லியப்பூ செண்டாலே அடிப்பான் வலிக்கிற மாதிரி அடிக்க மாட்டான் அடுத்தது அண்ணன் பொண்டாட்டி அங்கே அரசியல் வரும் அத்தை அடித்தாலோ அரளிப்பூ செண்டால் அத்தைனா அரளிப்பூ தான் இவங்களுக்கெல்லாம் மல்லியப்பூ இப்படியெல்லாம் ஒன்று அடுத்தது வந்து இந்த பெண்ணுக்கு சில குறைகள் இருக்குது ப்ரைவசிங்கிறதே இல்லாமல் இருக்குது அந்த ப்ரைவசி இல்லைங்கிறத வந்து இவன் என்ன சொல்கிறாங்க ஆரடிச்சி நீ எழுத சொல்லி போட்டு தான் எழுவேன் அதுக்கு அந்த அந்த குழந்தை சொல்லுது ஆரடிச்சோம் நாளில் அடுத்த புள்ள எழுதுவேன் அப்படின்னு அந்த புள்ள சொல்லான் எவ்வளவு மறைமுகமாக தன்னுடைய குடும்பத்தில் தனக்கு ப்ரைவசி இல்லைங்கிறத அந்த பெண் சொல்லியிருக்காளே இவன் எந்த இடத்துலேயும் போய் படிக்கலை கிராமப்புறத்தில் இருந்த பாட்டு இது மாதிரி எத்தனையோ உதாரணங்கள் சொல்லலாம் படைப்புத்திறன் என்பது ஒரு சில வகுப்பாருக்கு மட்டும் சொந்தமானது அல்ல குறைகள் இல்லாத ஒரு சமூக அமைப்பே கிடையாது அதே போல் சமூக ஊடகங்களும் இத்தனை குறைகளையும் மீறி இந்த சமூக ஊடகங்கள் இன்று ஏற்கனவே நான் சொன்னது போல் இந்தியாவை இன்னும் ஜனநாயகப்படுத்துவதில் மிகப்பெரிய வெற்றியை கண்டு கொண்டிருக்கின்றன தொடர்ந்து கண்டுகொள்ளும் எனவே சமூக ஊடகங்களின் நன்மைகளை கண்டறிந்து அந்த நன்மைகளை சென்று சேர்ப்பது நம்முடைய கடமை அதை விட்டுவிட்டு இவைகள் நாசமாக்கப் போவதற்குத்தான் வந்திருக்கின்றன என்று கூறி கொண்டிருப்பது அவ்வளவு பயனுடையதாக இருக்காது என்று கூறி இந்த வாய்ப்பினை தந்தமைக்கு நன்றி கூறி அமர்கின்றேன் வணக்கம் நன்றி நிறைவு சுற்றின் நிறைவு பேச்சாளராக திரு நாஞ்சில் சம்பத் அவர்களை அன்போடு அழைக்கிறேன் கண்ணதாசன் சொன்னான் குளம் மட்டும் இருந்தது குமுதம் இல்லை குலைக்காம்பு நின்றது கனிகள் இல்லை களம் மட்டும் இருந்தது கடை கடைகண்டான் பொருளை காணோம் என்றான் கண்ணதாசன் அந்த பாட்டுக்கு இவர்கள் சரியாக பொருந்தி வந்திருக்கிறார்கள் என்பது என்னுடைய கருத்து சமூக வலைத்தளங்களால் இந்த சமூகம் செதுக்கப்படுகிறதா செதுக்கப்படுகிறது என்பதிலே எனக்கு கருத்து வேறுபாடு இல்லை குறை இருக்கிறதா என்று கேட்டால் குறை அதிகமாக இருக்கிறது நிலவென்றால் களங்கம் இருக்கும் நெல்லென்றால் உமி இருக்கும் நீரந்தால் பாசி இருக்கும் ஆனால் சமூக வலைத்தளமே பாசி படர்ந்து கிடக்கிறது என்ன வலைத்தளம் காதல் இருந்த இடத்தில் காமத்தை கொண்டு வைத்து விட்டது சமூக வலைத்தளங்களில் அதை பயன்படுத்தக்கூடியவர்களுடைய தகுதி ஒட்டி அவர்களுக்கான தீனியை அது போடுகிறது ஆனால் அதிலே ஆபாசம் தான் விஞ்சி கிடக்கிறது அநியாயத்தின் கொடிதான் உயரப் பிறக்கிறது சமூக வலைத்தளங்கள் என்னுடைய மனதில் மகரந்த சேர்க்கையை செய்வதற்கு பதிலாக என்னுடைய மனதில் இருட்டை இறக்குமதி செய்கிறது என்னுடைய மூளையில் அறிவை புகுத்துவதற்குப் பதிலாக என்னுடைய மூளையில் ஒரு அந்தகாரத்தை இன்றைக்கு இறக்கி கொண்டிருக்கிறது அதை எப்படி இனம் காண்பது என்பதை வள்ளுவனே சொல்லுகிறான் கற்பவை எதை படி அன்னைக்கும் ஆபாச புக் இருந்திருக்கு அன்னைக்கும் ஆகாத நூல்கள் இருந்திருக்கு எல்லாத்தையும் படிச்சிடக்கூடாது கற்பவை கற்றபின் அப்படின்னா ஆகவே எதை பார்க்க வேண்டும் என்கிற தெளிவு மக்களுக்கு வர வேண்டும் அதற்கு இந்த விவாத அரங்கம் ஒரு வாசல் திறந்து வைத்திருப்பதாகவே கருதி நன்றி சொல்லி எப்போது இன்னி என்னை ஓசூர் அழைக்கும் அப்போது எப்போது வரும் என்று கேட்டு அப்போதுக்காக காத்திருக்கிறேன் இப்போது விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கருத்து கருத்துமிக்க ஆழ்ந்த கருத்துக்களை ஆறு விருந்தினர்களும் இந்த அரங்கில் முன்வைத்திருக்கிறார்கள் அரசியல் தொடங்கி விலைவாசி வரைக்கும் சமூக நீதி தொடங்கி சாதி அரசியல் வரைக்கும் சினிமா தொடங்கி விளையாட்டு வரைக்கும் எல்லாவற்றிலும் சமூக ஊடகங்கள் தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்தி கொண்டிருக்கின்றன இருவேறு பார்வைகளை தங்களுடைய தரப்பிலிருந்து தராசு குறியீட்டு மிக அழகாக விருந்தினர்கள் முன்வைத்தார்கள் பாரம்பரிய ஊடகங்களுக்கு சில கட்டுப்பாடுகள் இருக்கின்றன கடிவாளங்கள் இருக்கின்றன அதை இன்னும் ஜனநாயகப்படுத்துவதில் சிக்கல்கள் இருக்கின்றன அந்த வரலாற்று ஆவணங்களை இன்றைக்கு சமூக ஊடகங்கள் வாயிலாக நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு அந்த ஜனநாயகப்படுத்துதலுக்கான ஒரு புதிய வரலாற்றை சமூக ஊடகங்கள் எழுதி கொண்டிருக்கின்றன அதற்கான புரட்சி விதை சமூக ஊடகங்கள் மூலமாக தூவப்படுகிறது என்கிற கருத்தை ஆழமாக முன்வைத்திருக்கிறார்கள் சமூக ஊடகங்கள் ஒரு கட்டற்ற சுதந்திரத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றன அதில் ஏராளமான பேசா பொருளை பேச ஒரு தளமாக சமூக ஊடகங்கள் மாறி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எது தேவை என்பதை கண்டறிந்து அதை மக்கள் முன்னால் வைக்க வேண்டிய தேவை மிக அதிகமாக இன்றைய காலகட்டத்தில் எழுந்திருக்கிறது எனவே அந்த தேவையை உணரக்கூடிய பொறுப்பு இங்கு இருக்கக்கூடிய எல்லாருக்கும் இருக்கிறது அது பாரம்பரிய ஊடகங்கள் மட்டுமல்ல சமூக ஊடகங்கள் மட்டுமல்ல ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் இருக்கிறது அந்த தனி தான் சமூகமாகிறான் அந்த சமூகம்தான் இன்றைய ஊடகங்களுக்கெல்லாம் தோற்றுவாயாக இருக்கிறது என்கிற கருத்தை முன்வைத்து மீண்டும் ஒருமுறை ஆறு விருந்தினர்களுக்கும் நியூஸ் தமிழ்நாடு சார்பில் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்